வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக நான் வரவேற்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா தீனிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்க. நிறையா பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, தீனியில் நம்ம செலவு மிச்சம் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு நிறையா பேர் நண்பர்கள் வந்து கேட்குறீங்க. அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, எல்லா நம்ம போடுற தீனி எல்லாமே வரிசைப்படுத்தி அதை நம்ம செயல்முறை பழக்கமாக காட்டினா கொஞ்சம் வந்து லேட்டாகுதுங்கிறது, அது ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு பிட்டு அடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே சொல்கிறேனுங்க, பாருங்கள். நான் போடுற சொல்கிறேன், உங்களுக்கு எப்படியோ அதை பண்ணுங்கள். ஒரு நேரம் வந்து இப்போ என்னங்கன்னா தீவன செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளுக்கு. அதனால் இந்த அரிசி வந்து ஒரு நேரம் என்ன பண்ணுறேங்கன்னா, இந்த அரிசி பாருங்கள், சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த பச்சை கலராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைப்பொடி, முருங்கைப்பொடி கலந்துருக்குறேங்க. நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க தீவன செலவுன்னு. அரிசி வந்து ரெகுலராக அன்னாலும் அதிகமாக போட்டோம்னா சீரணமே ஆகாது. இது சுடுதண்ணியில் இது பார்த்திங்கன்னா அரை சாப்பாடுனே சொல்லாது, அரை சாப்பாடுனே சொல்ல. சுடுதண்ணி நல்லா வெந்துச்சுங்க, மாவாட் இருக்குது. இது போட்டோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சீரணமாக. இது கூட நம்ம அப்புறம் அப்படியே வேறு மத்தியான நேரம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் காலையிலேயே அதை போடுறேன் அரிசி. ஏன் காலையிலேயே பிறந்துறீங்களா, நைட்டு வந்து கோழி வந்து படுக்கிறதுக்குள்ளே அது ஓரளவுக்கு சீரணமாகிக்கும்னு எங்கே அனுப்புங்க, அந்த மாதிரி நான் செஞ்சுட்டு வர்றேன். இது காலையில் ஒரு நேரம் அரிசி. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தண்ணிகளை மாற்றி வச்சு, நைட்டு அந்த ஊற்றி வச்சு தண்ணிகளாக இருக்கும் பாருங்க, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம தண்ணி மாற்றி வச்சிடணுங்களா. தண்ணிகளை தண்ணி மாற்றி வச்சுட்டு மத்தியாண்டாயத்தில் தான் வந்து பசு தீவனம் கண்டிப்பாக கொடுக்கணும். மத்தியாண்டாயத்தில் பார்த்தீங்கன்னா பசு தீவனம் அசோலாவாக இருக்கலாம், சூப்பர் நெத்தீராக இருக்கலாம், ஏதோ ஒரு செடியாக இருந்தாலும் சரிங்க. இப்போ டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிற ரகமே வந்து கிடைக்காது. அதனால் அந்த கீரை கட்டுக இது எல்லாமே, அந்த கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அழுகுன கீரையாக மட்டும் கூடாது. அழுகுன கீரையாக இருந்துச்சுன்னா அது உள்ளே போய் ஜீரணமாகறதுக்கு கொஞ்சம் இடக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ காலையில் இந்த அரிசி போட்டிருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளைமேட்டு போல தான் எனக்கு அரிசி பயன்படுத்துவேன். மழை காலத்தில் தான் பார்த்திங்கன்னா நான் இந்த உரம்பெல்லாம் எடுத்துக்கிறேன் வீடியோ. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் நான் அரிசியே போடல. அரிசி வந்து ஒரு கண்ட்ரோலில் கரெக்டாக வச்சுக்கணும். ஆனால் பச்சை அரிசி அப்படியே போடவே போடாதீங்க, அது செமிக்கவே செமிக்காது. கோழிக்கு அரிசி ஒரு எதிரியாட்டதாக ஆயிடுச்சுங்க அந்த அந்த கிளைமேட்டுக்கெல்லாம். அப்போ அப்படியே இறப்பையில் கிச்சுன்னு இருக்குங்க, அது பார்த்தா செமிக்கவே செமிக்காது. அதனால் இப்போ காலையில் இது போட்டுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து நம்ம சூப்பர் நெப்பீர் போட்டுறோமுங்க. சாயங்காலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சளி கிளி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுங்கன்னா கோழிக்கு ஒரு லிமிட்டாகவே அதை வச்சுக்கலாம். மீண்டும் நம்ம வந்து தீவனத்தை போட்டு நிறைய துணிக்கூடாதுங்க, ஒரு லிமிட்டாகவே வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சளி தொந்தரவுக்கு அதிகம் வராது. கோழிக்கு அதிகமாக தின்னு சளியும் இருந்தால் தான் இறக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அவ்வளோதானே தீவனத்துக்கு இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து நம்ம சொல்லியிருக்காரு, நானும் கேட்டிருக்கிறேன், இந்த மீன் கழிவு இருக்குது இல்லைங்க, அதை கொண்டாந்து வேவிச்சு போட சொல்கிறேன். இப்படி மீன் கழுவி நல்லா கொதிக்கிறது நீல நல்லா அப்படியே தண்ணியை ஊற்றாமீங்க, ஃபுல்லாக வேக வச்சு அதை வந்து எடுத்து ஒரு நேரம் போடுறாருன்னு சொல்கிறாருங்க. ஆனால் நல்லா தீவன செலவு குறையுதுன்னு நான் 2-3 பேர்த்துட்டு கேட்டேன். அது வந்து ஏரியாவில் இருந்தால் முள் இல்லாத அந்த கழிவுகளை வாங்கி நல்லா வேக வச்சு போடுங்க. பழைய காய்கறிகள் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒவ்வொரு ஏரியாவுக்கு கிடைக்கும், இப்போ எங்கள் ஏரியாவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகணும் காய்கறி அந்த பழைய இதுக்கெல்லாம் வாங்கிறதுக்கு. இருந்தாலும் அதையும் வாங்கலாம்னு இருக்கிறேன். அடுத்து அந்த காய்கறி பார்த்திங்கன்னா அதையும் வாங்கி கண்டிப்பாக அரை வேக்காடு வேவிச்சு அப்புறம் போடுங்க. ஒரு ரெண்டு லைட்டாக ரெண்டு உப்பு கூட தூவி நல்லா வேக வச்சு, உப்பு போட்டோம்னா அந்த கிருமி இதுக்கெல்லாம் இதாகி நல்லா கழுவி போடணும், நல்லா ஜீரணமாகும். வெட்டியும் போடலாம் அப்படியும் போடலாமுங்க. இதுதானே இப்போ தளவுக்கு நான் தீவனம் செய்தாலும் மிச்சமாக சொல்கிறேன். அப்புறம் அப்பப்போ உங்கள் ஏரியாவில், ஏன்னா நான் போடுறதை சொல்லிட்டேன், உங்கள் ஏரியாவில் எது கிடைக்குதோ அதை சந்தேகமாக கேளுங்க, அது போடலாமா வேண்டாமான்னு நான் என்ன சொல்கிறேன். ஆனால் எது பார்த்திங்கன்னா இந்த காய்கறி கீரை வேக வைக்கக்கூடாது கண்டிப்பாக, அதை நறுக்கி மத்தியான டைம் போட்டுக்கலாம். கீரையை நிறையா வாங்கி ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா, ஆனால் விக்கிலின்னா கட்டி விட்டுருவாங்க தலையில், அதை கொண்டாந்து நீங்கள் ஒரே வகம் முடிச்சிங்கன்னா நல்லா ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும், மறுநாள் அழுகிடு. அதை எடுத்து கண்டிப்பாக போடவே போடாதீங்க. அளவுக்களவு கீரை வாங்கி அன்னாடி யூஸ் பண்ணிக்கணும். பசும் தீவனம் பசுந்தாலையும் பார்த்திங்கனாலுமே கொஞ்சம் வந்து செமிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதை பயன்படுத்துவானுங்க. தீவன செலவில் நான் பண்ணுற சொல்லிவிட்டு உங்களுக்கு எது அந்தந்த ஏரியாவில் இருக்குதோ அதை வாங்கி தாராளமாக பயன்படுத்தி தீவன செலவு மிச்சம் பண்ணலாம். அரிசி பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவிலையுமே போடலாம். அது வந்து எப்படி சொல்கிறேங்கன்னா, கொஞ்சம் அரிசி
கம்மியான ரேட்டில் இருக்கிற விஷயம் இருக்குதுங்க. அதை வாங்கி நம்ம நல்ல தண்ணியில் சாப்பாடு ஆக்கி போடுறது அது வேறையாக போயிருங்க. நல்ல சுடுதீ வச்சு அரைச்சாப்பாடுன்னு சொல்ல நல்லா அதில் ஊற்றி நல்லா வேக அப்படியே களி வச்சு கழிச்சு இப்படியே ஒரு அரை மணி நேரம் ஓடுறா அந்த கொனை 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 கொனைக்கு அப்படியே சாப்பாடு மாதிரி சாப்பாடோட வதம் பண்ணுங்க. அந்த மூளை மூளைக்கு அரிசியில் அப்படி யூஸ் பண்ணுங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு இருக்கிறது ஒரு லிமிட், ஒரு லிமிட்டில் அதை போட்டுக்கலாமுங்க. இந்த முருங்கு பொடி கலக்கிறது பார்த்திங்கன்னா நான் இருக்கிற ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். அன்னாடி டெய்லியும் முருங்கு பொடி கலக்கமானுங்க, வெறும் இதுதான் போடுவேன். இன்றைக்கி முருங்கு பொடி உங்களுக்கு நமக்கு வீடியோவுக்கு காட்டுறதுனால கலக்க வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி அந்த முருங்கு பொடி மற்ற எந்த பொடி உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக கிடைக்கலாம். எந்த பொடினா முருங்கு பொடி கீழநல்லி பொடி இதெல்லாமே நம்மளுக்கே நம்ம எடுத்து புடுங்கி அரைச்சும் வச்சுக்கலாம். இல்லைங்கன்னா கடையில் போய் பாக்கி இதுக்கெல்லாம் போடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குப்பமேனி பொடி துளசி பொடி மட்டும் லைட்டாக போடணும். துளசி பொடி தான் உடனே புண்ணாகு. கடமளத்தூள் முடிஞ்ச அளவுக்கு தீவனத்தில் கம்மி பண்ணுறது நல்லது. கடமளத்தூள் அப்படியே உள்ள போகும் வாய்க்கு நம்ம கடமளம் சாப்பிட்டு வச்சுருங்க அந்த மாதிரி ஆகிக்க. அதனால் கடமளத்தூள் ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போடுறது பிரச்சனை இல்லை. இந்த பொடிகளை நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு பொடி போட்டே வந்தோம்னா உடனே ஒரு குப்பமேனி பொடி போட்டால் சளி க்யூர் ஆகும்னு பொருள் இல்லைங்க. நம்ம ஒரு இங்கிலீஷ் மருந்தே கொடுத்தாலும் கோழிக்கு நல்ல எதிர்சக்தியாக இருக்குது, அது வந்து நல்லா க்யூர் ஆகி வரும். அரிசி வந்து குஞ்சுகளுக்கு கொடுக்குறத கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா குஞ்சுக கொஞ்சம் ரொம்ப மென்மையாகத்தான் சேரணுமாக, அதனால் பார்த்திங்கன்னா குஞ்சுகளுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கணும். இது எப்பவுமே நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா குஞ்சு பராமரிப்புலேயும் நிறைய இருக்குதுங்க. ஒன்றுன்னா நம்ம எப்படின்னா நான் வரிசையாக இது போடுறேன் இது போடுறேன் ஒன்றுன்னா செஞ்சு காட்டுங்கன்னா அது ஒரு மாதிரி அது கரெக்டாக நம்ம செய்ய முடியல. எப்படின்னா வீடியோ எடுக்கிறப்போ நம்ம அவசரமாக கொண்டாந்து போட வேண்டியது இருக்குதுங்க. அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி முடியல. வசந்தி ஒன்று பார்த்திங்கன்னா ஆண்புல்கிட்ட ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஆண்புல் வெட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா போகிற மத்தியான டயம் ஃபுல்லாக போட்டு எல்லாம் அது தூக்கி தூக்கிட்டு ஓடிடும். இந்த ஒரே வெட்டி கொடுக்குறதுக்கு நம்ம வந்து சூப்பராகவே அதை வளர்த்தலாம். காட்டில் மேய்ச்சலுக்கு காடே பூரா ஏம அது வாடுக்கு ஏகமாக மேய்ஞ்சிட்டு வர்றது பார்த்திங்கன்னா அது என்ன தேவையோ அளவில்லாமல் தின்னுக்கு. ஆனால் இது நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வளர்த்துறது கேரினா கரெக்டாக இத்தனை கிலோம்னா இத்தனை கிலோ கொடுத்துக்கலாம், தீனினா இத்தனை கிலோம்னா இத்தனை கிலோ கொடுத்துக்கலாம். அது உள்ளே இருக்குது. எங்களுதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் இப்படி நல்லா பச்சையெல்லாம் இருக்குதுக்கு. இப்போ இந்த மழையினால் நீ அடுத்தடுத்தே கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ண முடியும். நம்ம ஓவர்ஸை பண்ணுங்கன்னா சளி அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு திடீர்னு இந்த மலையில் வந்த பச்சையை கொண்டு விட்டு பாருங்கள், சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உள்ளே திண்டுச்சு பாருங்க அரிசி. அடுத்து மிச்சத்தை பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஓட்டிடுவேன். அடுத்து இந்த பைனான தகவல் ஒன்று சொல்லிடுறேங்க. இது முடிஞ்ச அளவுக்கு இப்படி மற்ற தீனிங்கெல்லாம் போடையில் இந்த குஞ்சுப்பீடு இதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வச்சுருந்து லைட்டாக இந்த சாயங்காலம் வந்துங்க நம்ம கோழி அடைக்க போகிறோம் இல்லைங்க அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அப்படியே ஒரு கோழிக்கு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு லிமிட்டான அளவில் அந்த கம்பெனி தீவனம் ஒரு பத்து கொத்து கொத்தி வச்சிங்கன்னா அது நம்ம எத்தினி கொடுத்துருந்தாலும் ஃபுல்லாக செமிச்சுக்கு. அது பல விதமான இதுகள்லாம் அந்த எப்படி சொல்கிறேன்னா அது சத்துகள் சேர்த்துறாங்கனால நல்லா சீரன் மைக்கு. இதில் பார்த்திங்கன்னா இதில் கம்பெனி பின்னா அந்த குஞ்சு தீவனம் வாங்க கூட இருக்கலாம், தூளாட் இருக்க முடியலங்க. அதுங்க கூட சும்மா லைட்டாக ஒரு உங்களுக்கு அந்த கோழிகள் வந்து ரெகுலராக நம்ம அதை கொடுக்க தேவையில்லைங்க. இந்த கோழிகள் வந்து எப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் டல்னஸ் ஆகுது, சளி பிரச்சனைகள் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த டயத்தில் நீங்கள் அந்த கம்பெனி ஃபீடு கொஞ்சம் அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. கோழி சீரன் எளிமையாகிக்கு
உங்கள் கோழிகள் வந்து நிறம் அந்த உடல் அமைப்புகள்லாம் மாறி அப்படியே கொஞ்சம் டல்லாக தெரியுதுன்னா அப்போ ஃபுல்லாகவே இந்த மற்ற தேவனத்தை சுத்தமாகவே நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனி பீடு மட்டும் கொடுக்கலாம். எப்போ தெரியுங்களா, அது எமர்சன்ஸ் அந்த டயத்தில் வந்து மற்ற தீனி எல்லாமே நிப்பாட்டிட்டு கம்பெனி பீடு மட்டும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. உங்களுக்கு தெரியுமில்ல சளியே விலகாமல் இருக்குது அப்படின்னு அந்த டயத்தில். ஏன்னா அந்த டயத்தில் நம்ம இது முறை பிரகாரம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னா அது சுத்தப்படாது. ஒன்று, சளி பிடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்ம கீரைக்கட்டுக்கு வாங்கி போடுறோம்லங்க, அதை தவிர்த்துக்கிறது நல்லது. காய்கறி வேஸ்ட்டுக்க நல்லா வேக வச்சு போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கம்பெனி பீடு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோழி முடியாமல் உடம்பு சரியில்லாமல் அப்படியே சளி நிறைய வருதுங்க, சளி மருந்தே கேட்க மாட்டேது அப்படிங்கிற நினைச்சல போட்டோம்னா கொஞ்சம் நம்ம எப்படி முடியாதப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஏதோ ரெண்டு வயிற்றுக்கு கொஞ்சம் பக்குவமானதாக சாப்பிட்றோம் இல்லைங்க, கொஞ்சம் சுடுதண்ணி ஒரு கிளாஸு வச்சு கஞ்சி ரெண்டு கிளாஸ் வச்சு குடிப்போம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்கான உணவுகள் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தானுங்க அதுக்குமே பாருங்கள். இன்னும் இருக்கிற நான் உங்களுக்கு தெளிவான வீடியோவில் அப்பப்போ நான் போடுறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு நான் என்ன போடுறனோ அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுறேன். ஏன்னா நம்ம போடுறத பதிவிட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ நம்ம வீடியோவுக்காக ஒரு கௌரவமாக பேசிவிட்டோம்னா அது உங்களுக்கு எந்த விதமான பிரயோசனம் இருக்காது. புதுசாக கோழி வளர்த்துற நபர்கள் நீங்கள் புதுசாக கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னா ஒரு 10 கோழி பெருங்கோழியாக வாங்கி விடுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பனியில் பல நோய்கள் எல்லாம் நிறைய வருதுக்கு கோழி குஞ்சுகளுக்கு பனியில். அந்த மாதிரி பெருசுகளாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது. அதுக்கு மேலே வேணும்னா ஹீட் இல்லாத குஞ்சம் கூட வாங்கி கொஞ்சம் வளர்த்துங்க. இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் பயனுள்ளதாக அவ்வளோ சொல்கிறேன். நன்றி வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து நம்ம சேனல் பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு நிறையா போகலாம்னு இருக்கணுங்க. அந்த மாட்டு விற்பனை பதிவெல்லாம் ஒரு நண்பர் போட சொல்லி தருங்க, போடுவேன். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏவாரிக்கு போய் அது நம்ம விற்பனை பதிவுன்னு வீடியோவுக்காக எடுத்து போட்டோம்னா அது நம்ம எந்த விதமான கேரண்டியும் கொடுக்க முடியாதுங்க. வளர்ப்புக்காரர்கிட்ட வந்து எடுத்து போடலாம்ட்டுருக்கிறேன். அதனால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளது அவ்வளோத்தான் இருக்கும். கோழிகளை பற்றியும் போடணுங்க. நிறையா வாங்குகிற பக்கம் இருந்துன்னா அங்கங்கே நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அவங்களுக்கு தொடர்பு கொண்டு வாங்குற மாதிரி சொல்கிறேன். நன்றி வணக்கம்.